ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆதார் கார்டு டவுன்லோட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். கெட் ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆதார்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், வெல்கம் டு மை ஆதார்னு. இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே உங்களுக்கு டவுன்லோட் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிற பேஜில் பார்த்தீங்களா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. என்டர் ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் கொடுத்துருக்க கேப்சாவை கீழே கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதாரில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு அவங்க ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க சென்ட் பண்ண ஓடிபியோட வேலிடிட்டி டைம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். ஸோ இங்கே அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லவ் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா உங்களோட லெட்டர்ஸ், உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸை கேபிட்டல் லெட்டராக நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் செகண்ட் 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் நம்மளோட நேம் பார்த்திங்கன்னா அனீஷ்குமார்னு இருக்குது, அண்ட் நம்ம பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1989னா, அப்போ நம்மளோட இ ஆதார் கார்டோட பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ANIS, நம்ம நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட பிறந்த வருஷம், எந்த வருஷம் பிறந்தமோ அந்த வருஷத்தை வந்து லாஸ்ட்டில் டைப் பண்ணியிருக்காங்க, 1989. ஸோ இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களோட இ ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். உங்கள் பேரோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேபிட்டலில் அண்ட் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.